ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு திஸ் ஹாப்பி மம்மி. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது ஒரு சிம்பிளான கேக் தான். பட் ஸ்டில் இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஹெல்தியானது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்கு? ஐயோப்பா போது, சாப்பிட்டது சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கு. நான் எப்படி சொல்வேன்? ஓகே, இதுக்காக ரெண்டு சின்ன மேரிகோல்டு பிஸ்கட் பேக்கெட்டை வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் 200 கிராம்க்கு டார்க் சாக்லேட், இந்த 200 கிராம் டார்க் சாக்லேட்டையுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அண்ட் 180 கிராம்லேருந்து 200 கிராம்ஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டு ஹேசல்நட் வந்து எடுத்துக்கிறோம். இந்த ஹேசல்நட் எடுத்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது எப்போ வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மேலே வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு ஆயில் கோட்டிங் மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்கும் அதுக்கப்புறம். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்குங்க. ஹேசல்நட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு ஆல்மண்ட் இல்லைனா வந்து கேஷ்யூ அந்த மாதிரி நீங்கள் இது வேணாலுமே போட்டுக்கலாம். அண்ட் இதையுமே வந்துட்டு இந்த ஹேசல்நட்டையுமே வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு கோஸாக வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அவ்வளோதானுங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம பால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு தேவைப்படும். நம்ம இதை வந்து செட் பண்ணிடலாம். நம்ம கேக்க நம்ம டபுள் பாயிலிங்கில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் நம்ம பால் ஊற்றி கிளறும்போது எல்லாமே சேர்ந்து நல்லபடியாக வந்துருங்க, அதனால் கவலைப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பிஸ்கட் எல்லாம் நம்ம போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி எடுத்த ஹேசல்நட்டையும் போட்டு இதோட கலந்துடலாங்க. அரைச்ச ஹேசல்நட்டில் ஃபஸ்ட்டு ஹாஃப் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூனுக்கு பால் ஊற்றுங்க. பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மீதி இருக்க ஹாஃபையும் கொட்டிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் இன்னொரு 3 டேபிள்ஸ்பூன் பால் ஊற்றுனுங்க. மொத்தமாகவே வந்துட்டு 6 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் பால் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்துட்டு ஈஸியாக இது எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடச்சிடும். அவ்வளவுதானுங்க. இப்போ நம்ம வந்து இதை நம்ம ஒரு பேஸில் செட் பண்ணலாம். நான் வந்து ஸ்ப்ரிங் ஃபோம் பேனில் வந்து செட் பண்ண போகிறேன். நீங்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு ஸ்கொயர் டைப் பாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதில் கூட செட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இதை ஃப்ரீசரில் கூட வைக்க வேண்டியது இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் மட்டும் வந்து ஒரு 4 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா போதும், நல்லா செட் ஆகிடும். அவ்வளோதானுங்க. நம்மளுக்கு வந்து சாக்லேட் ஹேசல்நட் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சாக்லேட் ஃப்ரேக்ரன்ஸும் அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.